அனைவருக்கும் வணக்கங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில தலைவருக்கு பணிவான வணக்கங்கள். இந்த ஒரு இனிமையான நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற உங்களுக்கு உண்மையிலேயே பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக தமிழகத்தில் உள்ள அத்துணை முக்கிய நகரங்களிலும் நீங்கள் ஆம்புலன்ஸ் வசதி செய்து கொண்டு எல்லாருக்கும் ஒரு அருமையான உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதுபோல் உங்களுடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உறுப்பினர்கள் அத்துணை பேருமே தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான நகரங்களிலும் மட்டுமல்லாமல் ஒரு குக்கிராமங்களில் கூட இருக்கிற ஒரு உறுப்பினர் தான் இரத்த தானம் செய்து வருகின்றார்கள். அதை நான் நன்கு உணர்வேன். அதுபோல் நீங்கள் எதிர்காலத்திலும் தொடர்ந்து நல்லபடியாக இந்த தமிழகத்திற்கு நிறைய செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் நீங்கள் உங்களுடைய உறுப்பினர்களை கண் தானம் செய்வதற்கோ அல்லது உடல் தானம் செய்வதற்கோ உடல் உறுப்பு தானம் செய்வதற்கோ நீங்கள் முக்கிய பங்குகள் வகிப்பது இல்லை என்பது அறிய வருகிறேன். அது மார்க்கத்திற்கு எதிரானதா இல்லை அது பின்பற்றக்கூடாத ஒரு விஷயமா என்பதை அறிய விரும்புகிறேன். அவங்க என்ன இருக்கிறாங்கன்னா, முஸ்லீம்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற உங்க அமைப்பு அதிகமாக இரத்த தானம் செய்கிறீர்கள் அவங்க சொன்னது. ஆனா கண் தானம் உடல் தானம் வந்து செய்கிறீங்களா, அது உங்க மார்க்கத்துக்கு உகந்தது தானான்னு கேட்கிறாங்க. இரத்த தானத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னபடி தமிழ்நாட்டில் கடந்த 8 வருடங்களாக அதிக இரத்த தானம் செய்வதில் தமிழக அளவில் நாங்கள் தான் விருது வாங்கிட்டு இருக்கோம். 8 வருஷமாக வந்து இந்த வருஷம் உள்பட அதிகமான பேர் இரத்த தானம் செய்த ஒரு அமைப்பு எதுன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் இடம் வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு தான், ரெண்டாவது சாய்பாபா அறக்கட்டளைன்னு வச்சிருக்கிறாங்க அவங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. பெரிய சமுதாயமாக இருக்கிறவங்க கூட முதல் இடத்துக்கு வர முடியாத அளவுக்கு அதிக அளவில் இரத்த தானத்தை நாங்கள் செய்கிறோம், ஊக்குவிக்கிறோம். அது ஓகே. அப்போ கண் தானத்தை பற்றி என்ன இஸ்லாம் என்ன சொல்லி நீங்கள் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க. கண்தானத்தை பொறுத்த வரைக்கும் அதை ஊக்குவித்து நினைச்ச நேரத்தில் செய்ய முடியாது. கொள்கை அளவில் அதை விளக்கிடலாமே தவிர, ஏன்னா ரத்தம்ங்கிறது உசுரோடு இருக்கும்போது கொடுத்துருவோம், நம்ம செத்துட மாட்டோம் ரத்தம் கொடுத்ததுனால. ஒருத்தனை கண் இருக்கும்போது கண்ணை புரிக்கிட்டு வந்துட முடியுமா? கண்தானங்கிறது உசுரோடு இருக்கிறவன்ட கண்ணை எடுக்க முடியுமா? எடுக்கிறது பெரிய குற்றம், இந்தியாவிலையும் குற்றம், உலகம் பூரா குற்றம். எந்த மனுஷனுடைய கண்ணை எடுக்க முடியாது, அவன் தானமும் கொடுக்க முடியாது. கண்தானங்கிறது எப்படி வரும்னு கேட்டால், அவன் வாக்குறுதி கொடுக்கணும், எழுதி கொடுக்கணும். அவன் செத்தவனு என்ன செய்வாங்க, தகவல் கொடுத்தோம்னா கண்ணு மட்டும் ஒரு குறிப்பிட்ட நேரம் கெட்டு போகாமல் இருக்குது. அந்த நேரத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த கண்ணை எடுத்துட்டு போய் பாதுகாத்து வைத்து கண்ணு இல்லாத ஒருவருக்கோ இருவருக்கோ என்ன செய்வாங்க, ஒரு கண்ணு தான் பொருத்துவாங்க, ஏதாவது இன்னொரு ஆள் கொடுக்கலாம்னு ஒரு கண்ணில் மனுஷன் பார்க்கலாம். அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, பொருத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதை வந்து அது ஃபங்க்ஷன் வச்சு செய்ய முடியுமா? இரத்த தானத்தை ஃபங்க்ஷன் செய்யற மாதிரி எல்லாரும் கூட்டு கண்ணை தாங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது. அதை ஃபங்க்ஷன் மூலமாக செய்வதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது, கண்ணை பிடுங்கிறதுக்கு இடம் கிடையாது. அவர் செத்த பிறகு நீங்கள் என்னுடைய கண்ணை கொடுக்கலாம் எழுதி கொடுத்தாரே ஆனால் அரசாங்கம் அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு போய் என்ன செய்வாங்க, அடுத்த ஆளுக்கு வைப்பாங்க என்போது இது எங்க மார்க்கப்படி தப்பு இல்லைன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான், யார் யார் விரும்புறாங்களோ செய்வாங்க. இதை இயக்கமாக நடத்த முடியாது. யார் யார் செத்தவங்கலாம் ஒரே நாளில் சாக மாட்டாங்க, எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண முடியாது. அது வந்து பிராக்டிக்கலாகவும் சாத்தியமாகாது. இறந்தவொன்னு அவசர அவசரமாக செய்யணும். ரத்த அந்த கண் தானம் என்பதை வந்து ரொம்ப கொஞ்சம் லேட்டாக செஞ்சோம்னா கண்ணு கெட்டு போயிடும். இறந்த பிறகு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அந்த கண்ணுக்கு ஜீவன் இருக்கும். அந்த நரம்புகள் அழிஞ்சு அழிகரிச்சுன்னா அர்த்தாளுக்கு பொறுத்த இயலாது. அவ்வளோ விரைந்து ஃபாஸ்ட்டாக செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருக்கிறதுனால இது ஒரு அமைப்புகள்லாம் செய்ய முடியும். அந்த ஊரில் உள்ள இறந்தவர் விரும்பினாரே ஆனால் அந்த குடும்பத்தார் அங்கே உள்ள அரசு நிர்வாகம் வேக வேகமாக செயல்பட்டு அந்த கண்ணை இது பண்ணுவாங்க. அந்த வகையில் கண் தானம் வந்து இஸ்லாமிய மார்க்கப்படி தவறு ஒன்றும் கிடையாது. நம்ம இறந்து போக போகிறோம், ஒரு கண் ஒன்னொருத்தன் உதவ போகுங்கிற வகையில் வர இஸ்லாத்தின் எந்த அடிப்படைக்கும் இது மாற்றம் கிடையாது. அடுத்ததாக இந்த உடல் தானம் இருக்குல்ல, உடல் தானம் என்பது வந்து அது வந்து நாங்கள் ஊக்குவிக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த உடலை வந்து யாருக்கு யூஸ் பண்ண முடியாது, அதை போய் நிர்வாணமாக வச்சு பாடம் பண்ணி வச்சு அடுத்தவர்களுக்கு ஒரு காட்சி பொருளுக்கு தான் அந்த உடல் வந்து உதவும். மனிதர்கள் மெடிக்கல் படிப்பதற்கு மருத்துவம் படிப்பதற்காக வேண்டி ரசாயனத்தில் போட்டு என்ன செய்வாங்க, அது மாதிரி காட்டுறதுக்கு தான் உதவும். இதுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு கொடுத்தா போதும், இதை ஊக்குவிக்க எங்களை அடக்கம் செய்யணும்னு ஒன்று கடமை இருக்குது. அதை வந்து இன்னைக்கு நவீன காலத்தில் இந்த உடலை வச்சு தான் காட்டணும்னு தேவையே கிடையாது. நவீன காலத்தில் மனுஷன் மாதிரியே என்ன செய்யலாம், அதை செயற்கை செய்ய முடியும். எல்லாமே செய்யறது, பட்டு செய்யறது வந்துருச்சு, லெதரில் செய்யறதுக்கு சிந்தட்டிக்கு போட்டு என்ன செய்யறான், எல்லாத்துலேயும் செய்கிற மாதிரி மனித உடலையே இதே மாதிரி செயற்கை மாதிரி செஞ்சு காட்டி இதை விட தத்ரூபமாக செஞ்சு காட்டி என்ன செய்யலாம், அவனுக்கு மெடிக்கல் படிப்பு படித்து கொடுக்கலாம். அந்த காலத்தில் இல்லாத ஒரு காலத்தில் உடலை வச்சுக்கிட்டு இதான் கல் இதான் வயிறு குடல் கல்லீரல் இது இப்படி வரும் அப்படி வரும்னு சொன்னாங்கன்னு சொன்னால் இப்போ அதை விட அட்வான்ஸாக நம்ம என்ன செய்ய முடியும்,
செயற்கை பொருள்கள் மூலமாக கண்டுபிடிக்க முடியுங்கிற ஒரு காரணத்தினாலையும், இது வந்து மனிதனை அடக்கம் செய்யணும்னு ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிற ஒரு காரணத்தினாலையும், உடல் தானம் வேணாம், உடல் தானம் செஞ்சால் அடக்கஸ்தலம்னு ஒன்று இருக்கிறது, அதை போய் நாங்கள் சந்திக்கணும், அடக்கஸ்தலத்தில் போய் அவருக்கு செலான் சொல்லிட்டு வருவோம், இப்படியான சில விஷயங்கள்லாம் அது இருக்கிற காரணத்தினால அது மட்டும் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது பயனும் இல்லை, யாருக்கும் உதவ போறதில்லை. உடல் தானத்தை பற்றி ஒருத்தனை கண்ணு வந்து காப்பாற்ற உதவுது, என் கண்ணை அடுத்தாளுக்கு வச்சிங்கன்னா அடுத்தவன் பார்க்கறதுக்கு அது உதவ போகுது. இந்த உடல் வந்து யாருக்கும் போய் உதவ போகிறது கிடையாது, படிப்புக்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு இது தேவை கிடையாது. அதை விட அட்வான்ஸ் என்ன செய்யலாம், நாத்தம் எடுத்து இதெல்லாம் விட்டுப்பட்டு ஆசிட்லாம் இல்லாமல் ரசாயனம் இல்லாமல் சும்மா சாதாரணமாகவே அது மாதிரி செயற்கையாக என்ன செய்யலாம் செஞ்சு காட்டலாம். அதை விட என்ன செய்கிறாங்கன்றதான் இன்றைக்கி வந்து சட்டமும் போட்டாங்க ஒவ்வொரு மருத்துவ கல்லூரிகள்லையும், அவங்க இலவசமாக அந்த மருத்துவத்துக்கு நிறைய பேர் ஆஸ்பத்திரி கட்டணும். ஒரு மெடிக்கல் காலேஜ் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க மருத்துவமனையும் சேர்த்து கட்டணும். அந்த மருத்துவமனைக்கு ஒவ்வொரு பேஷண்ட்டையாக வேனில் கூட்டிகிட்டு வந்து அவங்க இலவசமாக சிகிச்சை பண்ணுவதன் மூலமாக மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வகையான நோயாளியும் ஆளை கூட்டிகிட்டு வந்தே கற்றுக் கொடுத்துட்றாங்க. பாடியை வச்சு கற்றுக் கொடுக்குறதெல்லாம் மலை ஏறி போச்சு. இப்போ நெசமான ஒரிஜினல் நோயாளியை கொண்டு வந்து புற்றுநோயை கேன்சரா அதுக்குள்ள பேசுகிற கொண்டு வருவாங்க. ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாக போயிடுறேன், இவனுக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி ஆயிரும். அப்படி ஒரு மெடிக்கல் சட்டம்லாம் வந்த பிறகு இந்த உடல் தானம் வந்து யூஸ்லெஸ், தேவையற்றது, பயனற்ற ஒரு விஷயமாகிற காரணத்தினால அதை நாங்கள் வந்து ஊக்குவிக்கிறது கிடையாது.